குட் ஈவினிங். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பிளான் ஹார்மோனான ஜிப்பர்லின் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜிப்பர்லின் அப்படின்னு சொல்லக்கூடியது க்ரோத் ப்ரமோட்டாரில் வரக்கூடிய ஹார்மோன் தான். 18th century, அதாவது 18th century ஜப்பானில் ரைஸ் பிளான்ட்டை ஒரு நோய் தாக்குச்சு. என்ன நோய் அப்படின்னா பக்கனே அப்படின்னு சொல்லக்கூடிய நோய். இந்த நோயை என்ன வார்த்தைகளில் சொன்னாங்க அப்படின்னா, ஃபூலிஷ் சீட்லிங் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நெல் செடி முளைக்க ஆரம்பித்த கொஞ்ச நாள்கள்லேயே அந்த நெல் செடியோட உயரம் சாதாரண செடிகளோட உயரத்தை விட ரொம்ப அசாதாரணமாக கூடுதலாக இருந்தது. அதே நேரம் அங்கங்கே மஞ்சள் நிற திட்டுகளோடு இருந்தது. அப்போது இந்த நோய் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போது அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியலை. அதுக்கப்புறம் நிறைய வருடங்களுக்கு அப்புறம் 1926 ஜப்பானில் ப்ரூசோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் இந்த நோய்க்கு காரணம் ஒரு பூஞ்சைகள் தாக்குதல் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அந்த பூஞ்சைக்கு கூட ஜிப்பர்லா ஃபியூஜிகூரே அப்படின்னு சொல்லி பேரிட்டாங்க. அந்த ஜிப்பர்லா ஃபியூஜிகூரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் தான் இந்த நோய்க்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறதையும் தன்னோட ரிசல்ட்டில் அவங்க வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1935 யபுடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் அந்த ஃபங்கையிலேருந்து அந்த ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை ஐசோலேட் பண்ணுறாங்க. அதுக்கு ஜிப்பர்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய நேமை கொடுக்குறாங்க. இவங்களோட ஆராய்ச்சிக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த ஜிப்பர்லின் நோக்கி தன்னோட கவனத்தை திருப்பினாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஜிப்பர்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருக்குன்னா, ஒரு பிளான்ட்டோட ஹைட்டை அதாவது ஸ்டெம்மோட லெங்க்த்தை ரொம்ப அதிகப்படியான வளர்ச்சியை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தினால அதை பற்றி ஆராய்ச்சிகள் நிறைய நடக்க ஆரம்பிக்கு. அந்த ஆராய்ச்சிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஜிப்பர்லின் வகைகள் கண்டுபிடிக்கப்படுது. ஃபங்கைலேயும் ஹையர் பிளான்ஸ்லேயும் மொத்தம் டோட்டலாக 100 விதமான ஜிப்பர்லின் கண்டுபிடிக்கப்படுது. அது ஒன்று GA1, GA2, GA3 அப்படின்னு சொல்லி ஒன்றுக்காக பேர் வச்சுட்டே வராங்க. இந்த ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கிற சமயம் இந்த யபுட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்டோட சேர்ந்து சுமிக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட்டும் 1938 அதாவது 1938 இந்த ஜிப்பர்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனை கிறிஸ்டலைன் ஃபார்மில் என்ன செய்கிறாங்கன்னா உருவாக்குறாங்க. அதாவது ஆர்டிஃபிஷியலாக கிறிஸ்டலைன் வடிவத்துக்கு மாற்றுறாங்க. இப்படி மாற்றினதுக்கப்புறம் 1955 பிரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட்டும் அவங்களோட சேர்ந்து அவங்களோட நண்பர்களும் சேர்ந்து இந்த ஹார்மோனுக்கு புதுசாக ஜிப்பர்லிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சுமார் 5 அல்லது 6 அப்புறம் 1961 கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட்டும் அவங்களோட நண்பர்களும் சேர்ந்து இந்த ஜிப்பர்லிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதாவது கெமிக்கலாக அதோட நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட ஸ்ட்ரக்சரை வடிவமைக்கிறாங்க. இதுதான் ஜிப்பர்லினை பற்றி இருக்கக்கூடிய இன்ட்ரொடக்ஷன். இந்த ஜிப்பர்லினானது ஒரு பிளான்ட்டில் எங்கெல்லாம் உற்பத்தி ஆகுது அப்படின்னா, அந்த பிளான்ட்டில் எம்ப்ரியோவில் உற்பத்தி ஆகுது. அது போக எம்ப்ரியோ அப்படின்னா நமக்கு தெரியும், அதே மாதிரி ரூட்லையும் யங் லீஃபோட டிப்லையும் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. அதையும் விட ரொம்ப ரொம்ப கூடுதலாக எங்கே அதிகமாக உற்பத்தி ஆகுது அப்படின்னா, இம்மெச்சூர் சீட்ஸில் ரொம்ப அதிகப்படியான ஜிப்பர்லின் இருக்கிறது கண்டறியப்படுது. இப்போ இந்த ஜிப்பர்லின் உருவாகணும் அப்படின்னா என்னெல்லாம் அந்த பிளான்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த ஜிப்பர்லின் உருவாகிறதுக்கு ப்ரிகாஷன் மாலிகுலா எது இருக்குது அப்படின்னா, டெர்பினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பனண்ட்டும் இன்னொன்று அசிடேட் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பனண்ட்டும் தான் இந்த ஜிப்பர்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் பிளான்ட்டில் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. எதுக்காக இந்த ஃபங்கையில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ்க்கு ஜிப்பர்லின் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒன்று அந்த ஃபங்கையோட பேரே ஜிப்பர்லா ஃபியூஜிகூரே. அதுக்கு ஏன் அந்த பேர் ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா, அந்த காம்பனண்ட்டான ஜிப்பர்லினில் ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா, ஜிபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிங் இருக்குது. இந்த ஜிபேன் ரிங் இருக்கிறதுனால தான் அதை ஜிப்பர்லின் அல்லது ஜிப்பர்லிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஜிபேன் அப்படின்னா என்ன, ஜிபேன் ரிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இட்ஸ் அ பேசிக் கார்பன் ஸ்கெலிட்டன் ஆஃப்
ஜிப்பர்லிக் ஆசிட். ஒரு ஜிப்பர்லிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சரில் இதுதான் மிக முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி இந்த எம்ப்ரியோலேயோ ரூட்லேயோ யங் லீவ்ஸோட டிப்லேயோ உருவாகக்கூடிய ஜிப்பர்லினானது பிளான்ட்டில் இருக்கக்கூடிய மொத்த இடங்களுக்கும், அது எந்தெந்த இடத்துல அதோடய வேலைகள் நடக்கணுமோ அங்கெல்லாம் எப்படி கடத்தப்படுதுன்னா, ஜைலம் வழியாகவும் ஃப்ளோயம் வழியாகவும் கடத்தப்படுது. இதை வேஃப் பி அசே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயோ அசே மூலமாக, அதாவது ஜெனடிக்கலி வேஃப் பிளான்ட்டில் இந்த ஜிப்பர்லினை இன்க்ளூட் பண்ணும்போது அந்த பிளான்ட்டில் கொஞ்சம் அதிகப்படியான வளர்ச்சி தெரிகிறத கண்டுபிடிக்கிறாங்க. இது மூலமாக தான் ஜிப்பர்லின் இருக்கா, அதோட வேலையை செய்தா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஜிப்பர்லினோட ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.